ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்குறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் த்ரூ ரேப்பிட் லேர்னிங்கில் பார்ட் டூ, இன்ட்ராகேட்டிவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இன்ட்ராகேட்டிவ் டைப் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கிளாஸ் டூவில் இன்ட்ராகேட்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு என்னது? கேள்வி அல்லது வினாவாக்கியம், ஒரு கொஸ்டினை கேட்குறது தான் இன்ட்ராகேட்டிவ். ஸோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது சொல்கிறது ஒரு செய்தி, அதனால் டோல்டுன்னு போட்டோ. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது கேள்வி, கேள்விங்கிறது கேட்போம் இல்லையா. ஸோ கேட்குறதுக்கு ஆஸ்க்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ செட் டு செட் பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா ஆஸ்க்டுனு போடுவோம், சேஸ் டு சேஸ்னு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா ஆஸ்க்ஸ் அப்படின்னு போடுவோம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, ஒன்று டபிள்யூஹெச் கொஸ்டின், இன்னொன்று எஸ்ஆர் டூ டைப் கொஸ்டின். ஸோ ரெண்டுக்குமே ஆஸ்க்டு தான் போடுவோம், அல்லது ஆஸ்க்ஸ் தான் போடுவோம். கன்ஜங்ஷன் வந்து டபிள்யூஹெச் கொஸ்டினுக்கு இல்லை, எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு இஃப் ஆர் வெதர்னு இருக்குது. ஸோ வாட் இஸ் டபிள்யூஹெச் கொஸ்டின், எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்? ஒரு கொஸ்டின் எப்படி டபிள்யூஹெச் கொஸ்டினில் ஸ்டார்ட் ஆகும்னா, வாட், வேர், விச், வின், வை, ஹவ், ஹவு லாங். ஸோ இதுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா, க்வெஷ்சன் கேட்டால் நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் அல்லது ஒரு சென்டென்ஸாக நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும் டபிள்யூஹெச் க்வெஷ்சன். ஸோ எஸ்ஆர்னோ க்வெஷ்சன் அப்படின்னா எஸ்ஆர் நோங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, பி வேர்ப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், டூ, டஸ், டிட், ஹேவ் வேர்ப்ஸில் ஹாவ், ஹேஸ், ஹேட், அண்ட் மாடல்ஸில் வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட். ஸோ இதில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது எஸ்ஆர் நோ டைப் க்வெஷ்சன் அர்த்தம். இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், எஸ்ஆர் நோவா இல்லை டபிள்யூஹெச்ஆனு. மற்றபடி இது க்வெஸ்டின் டைப்னு நீங்கள் க்வெஸ்டின் மார்க் வச்சு என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த மாதிரி தான், செட் டு சேஞ்ச் பண்ணணும், கொட்டேஷன் எடுக்கணும், இந்த இடத்துல கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், அப்புறம் புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, க்வெஸ்டினில் எப்போவுமே வேர்பு முன்னாடி இருக்கும், சப்ஜெக்ட் பின்னாடி இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்னென்னு வரும், யூ குட்னு மாறும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேர்ப் சேஞ்ச் பண்ணணும், அடுத்தது ப்ரனவுன் சேஞ்ச் பண்ணணும், அடுத்தது அட்வர்பியல் இருந்தால் சேஞ்ச் பண்ணணும், இங்கே அட்வர்பியல் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த குட் இருக்கு இல்லையா, ஸோ குட்டு, உட்டு, ஷுட், மைட் இதெல்லாம் வந்துச்சுன்னா மட்டும் டென்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, இல்லைனா டென்ஸை சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா. இப்போ மாற்றலாம், உமர் செட் டு வந்திருக்குது, இது க்வெஸ்டின் டைப்புங்கிறதுனால இது என்னவா சேஞ்ச் ஆகும், ஆஸ்க்டு. செட் டுனா ஆஸ்க்டு, உமர் ஆஸ்க்டு ஹிஸ் மதர். கொட்டேஷன் எடுத்துருவோம், சாரி இங்கே கன்ஜங்ஷன், கொட்டேஷன் எடுத்துருவோம், குட் இல்லையா. ஸோ குட் அப்படிங்கிறது என்னது, மாடல்ஸில் வரும். ஸோ மாடல் வெர்பில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இது எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின், இதுக்கு கன்ஜங்ஷன் வேர்ட் என்னது, இஃப் ஆர் வெதர். ஸோ அதில் ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் வேர்டை இங்கே போட்டுக்கலாம். தென் குட்டு யூவும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ ப்ரொனவுன், அம்மாட்ட உமர் கேட்குறான், என்ன சொல்கிறான், எனக்கு நீங்கள் காஃபி போட்டு தர முடியுமா. ஸோ யூ அப்படிங்கிறது இங்கே மதர் சொல்லும். நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அவங்க காஃபி போட்டு தர முடியுமான்னு கேட்டான். அப்போ அவங்க அப்படிங்கிறது இங்கே பெண்ணை குறிக்கிறதுனால நம்ம என்ன போடணும், ஷீனு போடணும், ஓகே. அடுத்தது குட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம், ஷி குட் மேக். இப்போ இங்கே ஒரு ப்ரொனவுன் இருக்குது, உமர் என்ன கேட்குறான், நீங்கள் எனக்கு காஃபி போட்டு தர முடியுமான்னு தான் கேட்குறா இல்லையா. ஸோ எனக்கு அப்படின்னு உமர் கேட்குறான், நம்ம சொல்லும்போது என்னென்னு சொல்லுவோம், அவனுக்கு. ஸோ மேக் ஹிம் அ கப் ஆஃப் காஃபி. க்வெஸ்டின் மார்க் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது, ஓகே. கீதா ஆஸ்க்ட் ஏஞ்சல், வில் யூ ஹெல்ப் மீ டு பேக் மை பேக். ஸோ ஆல்ரெடி ஆஸ்க்டுன்னு வந்துச்சுன்னா செட்டுன்னு மாற்ற வேணாம், அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கொட்டேஷன் எடுக்கணும், கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், வெர்பு சேஞ்ச் பண்ணணும், ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஒரு ப்ரொனவுன் இருக்குது, இங்கே ஒரு ப்ரொனவுன் இருக்குது, எத்தனை ப்ரொனவுன் இருந்தாலும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத ஒரு விஷயம் என்னது, வெர்பும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டையும் இடம் மாற்றணும், ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணலாம், கீதா ஆஸ்க்ட் ஏஞ்சல், கொட்டேஷன் எடுக்கிறோம் செகண்ட் ஸ்டெப், தென் கன்ஜங்ஷன் போடுறோம், வில் மாடல் வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன போடுறோம்,
வெதர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வேர்ட் போடுறோம். தென் யூ முன்னாடி வந்துடும் இல்லையா. கீதா அஞ்சல்கிட்ட கேட்குறான், வில் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. அப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், கீதா அஞ்சல்கிட்ட கேட்டால் அவள் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. ஸோ அவ ஷீ வில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இது என்னமா மாற்றணும், பாஸ்ட் டென்ஸ் உட்னு சேஞ்ச் பண்ணணும். உட்னு இருந்தால் மாற்றக்கூடாது, இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஹெல்ப் என்னன்னு கேட்குறா, மீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறா. நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அவளுக்கு. அப்போ அவளுக்குங்கும்போது ஹெல்ப் ஹெல்ப். டு பேக் மை பேக், என்னோட பேக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அவளுடைய பேக்கு ஹேர் பேக். ஸோ அவளுக்கு அவளுடைய ரெண்டுமே என்ன தான் வரும், ஹேர் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அருண் செட்டு வருண் வேர் ஆர் யூ கோயிங். ஓகேவா. ஸோ செட்டு சேஞ்ச் பண்ணணும், கொட்டேஷன் எடுக்கணும், கன்ஜங்ஷன் போடணும், க்வெஸ்டின் வேர்டை மாற்றக்கூடாது. வெர்ப் க்வெஸ்டின் டைப்பில் வேர்பு முன்னாடி இருக்கும், வெர்பை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி எடுத்துட்டு வரணும். ஸோ வெர்பு சேஞ்ச் பண்ணணும், ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அருண் செட்டு டு என்னவாக மாறும் க்வெஸ்டின் டைப்பில், ஆஸ்க்டு வருண், கொட்டேஷன் எடுத்துடுறோம், கன்ஜங்ஷன் போடணும். இங்கே எதில் ஸ்டார்ட் ஆயிருக்குது, டபிள்யூஹெச் க்வெஸ்டின் வேறு இல்லையா. ஸோ டபிள்யூஹெச் க்வெஸ்டினுக்கு என்ன கிடையாது, கன்ஜங்ஷன் கிடையாது. ஸோ அந்த வேர்டை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். க்வெஸ்டின் வேர்டை முன்னாடி போட்டாலும் இது க்வெஸ்டின் ஆகாது, ஏன்னா நம்ம வெர்பை பின்னாடி எடுத்துருவோம். ஓகேவா. ஓகே அருண் அருண்ட என்ன கேட்குறா, வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவன் எங்கே போகிறான்னு கேட்டான். அப்போ யூ வந்து என்னவா சேஞ்ச் ஆகும், அவன் ஹீனு சேஞ்ச் ஆகும். தென் ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் மாற்றும் போது வேர். இங்கே வேர் போடக்கூடாது, ஏன்னா ஹீ சிங்குலர், அதனால் நம்ம வேருக்கு சிங்குலர் வாஸ் தான் போடணும். டென்ஸ் மாற்றினாலும் இங்கே சிங்குலர் ப்ளூரல் செக் பண்ணிக்கணும். ஹி வாஸ், அடுத்தது கோயிங், அவ்வளோதான். க்வெஸ்டின் வேர்டு முன்னாடி இருந்தாலும் சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப் வந்ததுனால இது என்ன கிடையாது, க்வெஸ்டின் கிடையாது, அதனால் க்வெஸ்டின் மார்க் போடக்கூடாது. தென் லேடி செட் டு த வாட்ச்மேன், வேர் ஷுட் ஐ பார்க் த கார். ஓகே. ஸோ செட் டு சேஞ்ச் பண்ணும், கொட்டேஷன் எடுக்கணும், கன்ஜங்ஷன் வேணும்னா கன்ஜங்ஷன் போடணும். அடுத்தது க்வெஸ்டின் வேர்டு அப்படியே வச்சுக்கணும், வெர்பை பின்னாடி கொண்டுட்டு போகணும், சப்ஜெக்டை முன்னாடி கொண்டுட்டு வரணும். வேறு ஏதாவது அடுத்தது இங்கே ப்ரொனவுன் இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணணும், வெர்ப் சேஞ்ச் பண்ணணுமான்னு பார்க்கணும். ஸோ லேடி செட்டு டு என்னவா மாறும் க்வெஸ்டின் டைப்பில், ஆஸ்க்டு த வாட்ச்மேன். ஸோ நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் ஸ்டெப் ஸ்டெப்பாக போனோம்னா தான் கிராமரில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் திருப்பி திருப்பி அந்த ஸ்டெப்பை சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்களும் எழுதும்போது டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனீங்க அப்படின்னா மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ வாட்ச்மேன், கொட்டேஷன் எடுத்துருவோம், நெக்ஸ்ட்டு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கே டபிள்யூஹெச் க்வெஸ்டின் இருக்குது, ஆனால் அதுக்கு கன்ஜங்ஷன் இல்லை, ஸோ அதை விட்டுடலாம். அடுத்தது வேர் க்வெஸ்டின் வேர்டு அப்படியே போடுறோம். அடுத்தது வேர்பியும் நவுனையும் மாற்றிருப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, லேடி அந்த வாட்ச்மேன் கேட்குறாங்க, வேர் ஷுட் ஐ பார்க் த கார், நான் கார் எங்கே நிறுத்துறதுன்னு லேடி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க எங்கே நிறுத்துறதுன்னு. ஸோ அவங்க அப்படிங்கிறது பெண், லேடி இல்லையா. ஸோ ஷீ போடணும். தென் ஷுட் இங்கே பின்னாடி இருக்கும் இல்லையா. அப்போ ஷுட் வந்து ஷுட்டு உட்டு குட்டுலாம் வந்திருந்தால் மாற்ற வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல வேர்ப் சேஞ்ச் வராது உங்களுக்கு, ஷுட்டுன்னு போட்டுக்கலாம். தென் பார்க் த கார், இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.